பிரைசலாட். அன்பானவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலையிலே உங்களை சந்திப்பது உற்சாகமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இந்த நாளிலே பேசுவாராக. லூக்கா சுவிசேஷம் 4:38 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அன்பானவளே, இயேசு ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசிக்கிறார் இயேசு. ஆம் அன்பானவர்களே, இயேசு ஜபாலயத்தில் ஜபத்தை முடிச்சுட்டு, ஜபாலயத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு, வல்லமையான தன்னுடைய செயல்களை எல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு இப்போ இயேசு சீமோனுடைய வீட்டுக்கு போகிறார். சீமோனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். கடும் ஜுரமாய் கிடந்தாள். ஜுரம் இல்லை, கடும் ஜுரம். இப்பெல்லாம் நமக்கு ஜுரம் வந்தாலே பயமாக இருக்கு. ஜுரம் வந்தால் உடனே கொரோனா வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு அவளுக்கு ஜுரம் இல்லை, கடும் ஜுரம். பயங்கர ஜுரத்தில் படுத்து கிடக்கிறா. அவளுக்காக கர்த்தரை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தாவே, இவளை எப்படியாவது சுகமாக்குங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடுகளில் யாராவது வியாதியாக இருந்தால், பலவீனமாக இருந்தால், சுகவீனமாக இருந்தால், அவர்களுக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சுகம் கொடுப்பார். கர்த்தரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன கேட்டிருப்பாங்க? ஏசப்பா, இந்த அம்மாவுக்கு சுகம் கொடுங்க. கடும் ஜுரத்தில் இந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. இப்போவே மனசிறங்கி இந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இயேசு அவளிடத்துல குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வந்துருச்சு. இயேசு குனிந்து அவள்கிட்ட போயிட்டு ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அவர் என்ன சொல்லியிருப்பார்? ஜுரமே இவளை விட்டு போ என்று அவர் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன உடனே ஜுரம் போயிருச்சு. நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு வியாதியை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த வியாதியின் பெயரை சொல்லி வியாதியே போ என்று சொல்லுங்கள். கேன்சர் நோயாளிக்கு ஜெபிப்பீர்களானால் கேன்சரே போ என்று சொல்லுங்கள். ஒரு டயபெட்டிக் நோயாளிக்கு ஜெபிப்பீர்களானால் டயபெட்டிக் போ என்று சொல்லுங்கள். சர்க்கரை வியாதியே போ என்று சொல்லுங்கள். ஒரு இருதய நோயாளிக்கு ஜெபிப்பீர்களானால் இருதய பலவீனமே போ என்று சொல்லுங்கள். ஒரு நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஆளுக்கு ஜெபிப்பீர்களானால் நுரையீரல் பலவீனமே போ என்று கட்டளையிடுங்கள். பைபிள் சொல்கிறது அவர் ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார், அது அவளை விட்டு நீங்கிற்று. எந்த வியாதியை பார்க்கல, கட்டளையிடுங்கள். கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். இந்த காலை வேளையிலே ஒரு விசுவாசத்தோடு கூட என்னோடு ஜெபிப்பீர்களா? உடனே அவள் எழுந்து பணிவிடை செய்ய தொடங்கிவிட்டார். ஆம், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வியாதியின் பெயரை சொல்லி அதட்டுங்கள், வியாதி ஓடி போய்விடும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் பல நோயாளிகளை சந்திக்கிறோம். பல பலவீனமான ஆட்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். அந்த நோய்களை பார்த்து நாங்கள் இந்த நாளிலிருந்து பேசப்போகிறோம். ஜுரமே போ, இருதய நோயே போ, கேன்சரே போ, டிபி நோயே போ என்று எந்தெந்த நோய் இருக்கிறதோ அந்த நோயின் பெயரை சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் நீங்க கடவது என்று நாங்கள் சொல்ல போகிறோம். அப்படியே நோய்கள் நீங்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நோய்களை எல்லாம் இயேசப்பா நீங்க நீக்கி ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நோய் இல்லாத சுக வாழ்வை நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே
எந்த நோயோடு யார் படுத்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஜுரமே போ, வியாதியே போ, கேன்சரே போ, டிபி நோயே போ, இருதய நோயே போ, கைகால் பலவீனங்களே போ, எலும்பு நோய்களே, நரம்பு நோய்களே போ என்று கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது சுகமாவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வார், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன்.